ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 9/10/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 23 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. பிற்பகல் 1:27 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் திருவாதிரை. இரவு 9:01 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைக்க வேண்டிய நாளாக, திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம ஆர்வப்படுறதை விட அதற்கான உழைப்பை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாக பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கவனமாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசக்கூடிய விஷயமாக இன்றைய நாள் அமைஞ்சிட்ருக்குது. இருந்தாலும் அயன ஜயன போக திரையஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமான தீர்ப்புகளை கொடுக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவுகளையும் கற்பனைகளையும் கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் என். ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். அதே சமயம் சாதுரியமான பேச்சுக்களால் பண வரவு மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிய பெரிய முயற்சிகளால் புதிய பாதையை அமைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் எம். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் லாபங்களையும் மாபெரும் வெற்றிகளையும் சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கான சூழல்கள் உருவாகும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொடர் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி ஒய். கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு வருத்தங்களை விரட்டியடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது. இருந்தாலும் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் அல்லது மருத்துவ கல்வி பயிலக்கூடிய ஆராய்ச்சியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்கள் சார்ந்த விஷயங்கள் உன்னிப்போடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாளம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட வேண்டிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால அற்புதமான, அதாவது உங்களுடைய அடிமனசில் வந்து சந்தோஷமான ஒரு சூழல் உருவாகும். மனோதைரியம் மிகுதியாகும். பெண்களுக்கு அடிமனதில் தைரியமும் முகத்தில் வந்து ஒரு பொலிவும் மிகுதியாகும். ஆண்களுக்கு மேலான தன்னம்பிக்கையும் ஆண்களுக்கு மேலான திறமையும் ஆண்களுக்கு மேலான முயற்சியும் ஈடுபடக்கூடிய, அதாவது முயற்சிகளை வந்து நம்ம வந்து வகைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில ஆண்களுக்கு திடீர் வெளிநாட்டு பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பச் சூறாவளியை துணிந்து எதிர்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் டி என்.
கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடக்கூடிய வகையான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அதற்கு மேலான சிறப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்கான மதிப்பும் சிறப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில பேருக்கு ஈடுபாடு நாட்டம் அதிகரிக்கும். விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். பக்கத்து பூமி பக்கத்து தோட்டம் அல்லது தோப்பு துறவு வாங்கக்கூடிய ஆசைகளும் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீய பழக்க வழக்கங்களை திரும்பி பார்க்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிஷ்டையம் 4 அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் கியூ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சமே இல்லாமல் உழைக்க வேண்டிய அற்புதமான நாள். அதாவது உழைப்பதற்கு வந்து கால நேரம் பார்க்காமல் அச்சம் கொள்ளாமல் அதே மாதிரி சங்கோச்சப்படாமல் உழைக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் உழைத்த உழைப்புக்கு தகுந்த மதிப்பு கிடைக்கக்கூடிய அச்சாரமான அம்சங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்குது. சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுடைய உடல்நிலையில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் டி பி. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நம்பிக்கையான நட்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் காலை நேரத்தில் இருந்துகிட்டு இருக்கும். மதியத்துக்கு பின்னாடி மன சந்தோஷம் மன பூரிப்பு அதிகரிக்கும். மன சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பண வரவுகளும் மிகுதியாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் தட்டச்சு அதாவது டைப்பிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ டி. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் குரு பகவானும் அதாவது ராசி அதிபதி குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதே ஒரு சிறப்பு. அந்த இரண்டு சுப கிரகங்களும் ஒன்றை ஒன்று பார்வை அப்படிங்கிறத விட சப்தம பார்வை பார்த்துட்டு இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். எந்த நேரமாக இருந்தாலும் எந்த ஒரு காலமாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நல்லதொரு மகிழ்ச்சி நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த நாளில் முடியுமா என்ற கேள்வியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ எஸ். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய மனசில் இனம் புரியாத சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமையும். கனத்த முகத்தோடு தங்கம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு சாதகமான சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் அமையும். ஒரு சில பேர் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்றாட காரியங்களில் அச்சம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய அம்சமான நாள். பொதுவாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது வந்து உங்களுக்கு கௌரவமான பணி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் நம்பிக்கை வைத்த ஒரு சில பேர் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் நம்பிக்கை வைக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்பிக்கை இல்லாத மாதிரி உங்களுடைய மனசை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு அல்லது மனசை வந்து திடப்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். 7 இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்த்த ஒரு சில காரியங்களில் சின்ன சின்ன ஏமாற்றம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இருந்துகிட்டு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சிறந்த மனுஷங்களிடம் அதாவது சிறந்த மனுஷால்கிட்ட சிநேகம் வச்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன். அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசியில செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்துல சந்திர பகவானும் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்து ஜீவனஸ்தானத்துல ராசிபதி குரு பகவான் இருக்கிறதுனால நான்கு கேந்திரங்களிலும் கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கேந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் வந்துட்டு இருக்குது. கிரக மாளிகை யோகம்னு ஒரு யோகம் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்க அப்படிங்கிறத விட அந்த பிரச்சனைகளில் ஜெயித்து வரக்கூடிய கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மிக்க நட்புகளில் நாட்டம் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, கோச்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். உங்களுடைய பிறந்த கால ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அம்சம், நவம்சம், திரேகானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்ச நிலைகளை பொறுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் நிலையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.